நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 13 செப்டம்பர் 2024, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சென்செக்ஸோட எக்ஸ்பிரி. ஸோ இந்த எக்ஸ்பிரியை பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் ஏதாவது மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிமெட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சீக்கிரமாக துவங்கி கொள்ள முடியும். ஸோ விருப்பமுக்கிறவங்க அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த ட்ரேடிங் டைமில் டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் லைன்ஸ் அண்ட் லெவல்ஸாக நான் மார்க் பண்ணி ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த லெவல்ஸை உங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணிட்டு எடுக்கும்போது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எதுன்றதை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதேமாரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த தமிழ் நிஃப்டி 50 டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சிறிய அளவிலான லாபங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஸோ விருப்பமுக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன கேப்பில் ஓப்பன் ஆயிருக்குது. நேற்றைய மார்க்கெட் க்ளோசிங் லெவல் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மார்க்கெட் ஓப்பன் ரேஞ்சு இருக்குது, ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து ஒரு நல்ல வாலடைல் மூமெண்ட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லாவே ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும். பேங்க் நிஃப்டி நேற்று க்ளோசிங் ரேஞ்ச் இங்கே இருக்குது, இன்னைக்கு ஓப்பன் ரேஞ்ச் இங்கே இருக்குது. நேற்று ஒரு நல்ல வாலடைல் மூமெண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிலையும், நல்ல வாலடைல் மூமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வாலடைல் மூமெண்ட் பார்க்கும்போது எல்லாமே சப்ஸ்கிரைபரை மட்டும் கேட்குற கேள்வி என்ன, இந்த வாலடைல் மூமெண்ட்டை பார்த்தா நீங்கள் நிறையா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பொதுவாகவே வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சில இடங்களில் வந்து அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு 10 ரூபாயிலிருந்து 100 ரூபா போகும்னு தெரிஞ்சுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கே இருக்கிற மொத்த அமௌண்ட்டு போட்டாவது நான் அதை ப்ராஃபிட்டை புக் பண்ண தான் பார்ப்பேன், சரிங்களா? ஸோ யாருமே வந்துட்டு இது வேணும்னு தெரிஞ்சு நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாரும் மாதிரி கேள்வி கொடுப்பாங்க, இன்றைக்கி வந்து பயங்கர மூவ்மெண்ட் ஆயிருந்தது, அதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க, சரிங்களா? இது வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளால் ப்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கஷ்டமான காரியம் தான், சரிங்களா? ஏன்னா நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோம், ட்ரெண்ட் லைன் இந்த லெவல் வரைக்கும் போவோம் அப்படிங்கிற லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லெவல்ஸை ரீச் பண்ணுது, ஆனால் என்ன அப்படின்னா நேற்று ரீச் பண்ணாமல் இன்னைக்கு ரீச் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லைன்னா மண்டே ரீச் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னைக்கு அந்த லெவலை ரீச் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அன்னன்னைக்கு எக்ஸ்பிரியோட இண்டெக்ஸை நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஹோல்டும் பண்ண முடியாது, ஹோல்டிங்கில் வந்து ரிஸ்க்கும் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறது கிடையாது, இன்ட்ராடே மெத்தடில் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்டில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத, சரிங்களா? எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி ஒரு 15 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ விற்றா அது வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறது, 200 ரூபாய்க்கு விற்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேம்லிங் தான் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் கேம்லிங்காக பார்க்காதீங்க. அதாவது 10 ரூபா இருக்கக்கூடிய பொருள் 100 200 ரூபா போகும், ஆனால் அது எல்லா நேரங்களிலும் ஒர்க் அவுட் ஆகாது, சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும், சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகாது, சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் டீசெண்டாக ரெகுலராக ப்ராஃபிட் புக் பண்ணணும், லாஸ்லாம் புக் பண்ணணும் அப்படின்னா 10 ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்டை வாங்குறீங்களா, 20 ரூபா 15 ரூபாய்க்குள்ள விற்றுட்டு வெளியே வர பாருங்க, சரிங்களா? நீங்கள் அதிகமாக ஆசைப்படும் போது அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஒரு பொருளை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்றதுக்கப்புறம் அது 500 ரூபா போனாலும் சரி 1000 ரூபா போனாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, நீங்கள் சேஃபர் சைடில் இருந்துக்கணும், சரிங்களா? ஏன்னா எப்பவுமே ஹைலி ரிஸ்க்கு, எல்லா நாளும் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. நம்மளே ஒரு டைம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், வெறும் 7000 ரூபாயை வச்சு 20000 ரூபா நம்ம புக் பண்ணி அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், சரிங்களா? ஆனால் இது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது, சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும், சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகாது, சரிங்களா? ஒரு மினிமம் லாட் பை பண்ணோம் அப்படின்னா ஓகே, அதாவது இப்போ ஜஸ்ட் நான் ஒரு லாட்டு 2 லாட்டு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா மட்டும் ரிஸ்கில் வச்சு ஒரு ட்ரேட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், சரிங்களா? நமக்கு லாஸ் ஆனாலும் மொத்தமே ஒரு 2000 ரூபா 1000 ரூபா தான் லாஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி மெத்தடில் ட்ரேட் பண்ணலாம். நம்ம எடுக்கிற மாதிரி பல்க் குவான்டிட்டி எடுத்தோம் அப்படின்னா மொத்த கேபிட்டலும் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு சேஃபாக ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதானே தவிர அதிகமாக ஆசைப்பட்டு இருக்கிற கேபிட்டலை இழக்கிறது கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் இந்த இடத்துல பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கப்பு அண்டு ஹேண்டில், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் வந்துட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் இந்த ஹைக்கு எவ்வளோ தூரம் வந்ததோ அதே அளவுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ அதே அளவுக்கு போயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணலாம். 900 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து இங்கேருந்து மேலே வரைக்கும் வந்திருக்குது. ஸோ அதே அளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே இந்த லோ வரைக்கும் வந்திருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதே 900 பாயிண்ட் வரைக்கும் ரீச் பண்ணிடுச்சு, சரிங்களா? ஸோ கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். அதாவது இங்கிருந்து இந்த ஹை வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கோ அதே பாயிண்ட் வந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணும் போதும் இங்கிருந்து இது வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இதேமாரி நிஃப்டிலையும் கூட கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ அதையும் கூட நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், ஓகேங்களா? கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் இப்போ எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆயிருக்குன்றத செக் பண்ணிடலாம். ஸோ அந்த ஹையிலிருந்து லோ வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390 பாயிண்ட்ஸு மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? இப்போ அதுவே இங்கே வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப் அண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட உடச்சிருக்குது. இந்த லெவல்கிட்ட உடச்சதுலேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 392-400 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கப் அண்ட் ஹேண்டிலில் வந்து நம்ம டார்கெட் பண்ணி புக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி பழகுங்க. ஒரு இடத்துல வந்து கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரேட் எடுத்துக்க முடியும், சரிங்களா? ஸோ இது நேற்று நமக்கு ஃபார்ம் ஆனது, அதாவது இந்த கப் அண்ட் ஹேண்டிலோட பேட்டர்ன் லெவலாக ரீச் பண்ணிருச்சு. மேபி இங்கிருந்து என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் சேலில் வர்றக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் கால் சைடில் போகும், இல்லை அப்படின்னா புட் சைடில் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் வந்து 82-800 புட் ஆப்ஷனில் ஒரு 5 லாட்டு மட்டும் நான் என்ட்ரி எடுத்துக்க. ஸோ ஃபஸ்ட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி கேண்டில் கீழே இறங்குறனால இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் வர கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புட்டில் வந்து லாஸ்ட் புக் பண்ணிட்டேன். அதாவது என்னால் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல, ஒய்ஃபை கனெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டதுனால என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணேன், அதனால் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்தது பார்த்தீங்கன்னா 82-800 புட்டில் வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா புட் சைடில் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் எடுத்தேன். ஒரு 50 குவான்டிட்டி மட்டும்தான் எடுத்தேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆனதுமே சடனாக ஒரு கால் சைடில் ஒரு ஸ்பைக் ஆச்சு. ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் சென்செக்ஸில் மூவ்மெண்ட் ஆயிருச்சு, சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து நம்ம ஒரு 4000 ரூபாயில் லாஸ் புக் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஒரே ட்ரேடில் வந்து நமக்கு 4000 ரூபா லாஸ் அப்படிங்கிறது அதிகம் தான். அதுவும் 50 குவான்டிட்டிஸ் தான் எடுத்தேன், அந்த 50 குவான்டிட்டிக்கு 4000ங்கிறது அதிகம். ஸோ அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இந்த இடத்துல ஆயிட்டதுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் பர்டிகுலராக இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரிவர்ஸல் ஆகவும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க்கெட்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 4 ரூபா புக் பண்ணிவிட்டு எகைன் மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணேன். அதாவது என்னாச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட அந்த லோ ரேஞ்சை கடைசி வரைக்கும் உடைக்க கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் கால் சைட்லேயே வந்து ஒரு 2-3 என்ட்ரி எடுத்தேன். அதாவது இந்த லோவை பிரேக் பண்ணாதனால கால் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நான் ட்ரேட் எடுத்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹை ரேஞ்சையும் பிரேக் பண்ணி மேலே போகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். ஆனால் ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட் ரேஞ்ச் அப்படின்றதுனால இந்த லெவலை பிரேக் பண்ண கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளேயே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது, சரிங்களா? ஸோ அதனால் அந்த லெவலை மட்டும் வச்சு நான் ட்ரேட் எடுத்துட்டேன். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நல்லா ரேஞ்ச் தான், பெரிய அளவு மூவ்மெண்ட் இல்லை. மார்னிங் ஒரு 10 மணிலிருந்து 1-1.5 மணி வரைக்கும் சுத்தமாகவே மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டீசென்ட் மூவ் கிடச்சிது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ளேயே நான் ட்ரேட் எல்லாம் முடிச்சிட்டேன், சரிங்களா? அதாவது இந்த இடத்துல வந்து மூவ்மெண்ட்டு கேண்டிலோட மூவ்மெண்ட் பார்த்தா பெரிய அளவு இல்லைனாலும் கூட ஒரு டீசென்டான அளவில் வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து கால் சைடிலே ஒரு 2-3 ட்ரேட் எடுத்து அதில் ஒரு 7 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ அந்த லாஸ் போக பேலன்ஸ் நமக்கு 2880 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும், சரிங்களா? ஸோ ஆர்டர்ஸில் போயிட்டு நம்ம கான்ட்ராக்ட் நோட் பார்த்துக்கலாம். ஒரு 4 ட்ரேட் பக்கம் எடுத்திருப்பேன், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து 346 ரூபா, ஓகேங்களா? ஸோ இந்த சார்ஜஸ் போக ஒரு 2500 ரூபாய்க்குள்ளே ப்ராஃபிட் நிற்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துக்கணும், சரிங்களா? ஏன்னா சில நேரங்கள் சென்செக்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன், சென்செக்ஸில் வந்து ஹை வால்டிலிட்டி இருக்கும், பிகினர்ஸ்க்கு வந்து சூட்டபிள் ஆகாது அப்படிங்கிறத. சென்செக்ஸை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா
ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் மட்டும் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. பேங்க் நிஃப்டியை விட சென்செக்ஸில் வந்து மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். நிஃப்டியில் கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியில் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வார கடைசியில் ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் சரியில்லை அப்படின்றனால நான் ட்ரேட் எடுக்கல. ஆல்மோஸ்ட் 4 ட்ரேடுக்கு மேலே ஆயிட்டதுனாலையும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா 4 ரூபா லாஸையும் நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம், அடிஷ்னலாக வந்து 2 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டும் கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி வாரத்தை வந்து நம்ம ப்ராஃபிட்டாக முடிக்கணுன்றதுனால அதுக்கப்புறம் ட்ரேட் எதுவும் எடுக்க கிடையாது, அந்த ப்ராஃபிட்டோடய க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதாவது நம்ம கொடுத்துருந்த லெவல், இந்த சப்போர்ட் லெவலும் சரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலும் சரி, இன்னைக்கு இந்த 2 லெவலுமே எதையுமே ரீச் பண்ண கிடையாது, சரிங்களா? அதேமாரி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல் மட்டும் ரீச் பண்ணிச்சு, இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை கூட தாண்டி மேலே மூவ்மெண்ட் ஆக கிடையாது நிஃப்டியில். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கனாலும் கூட பேங்க் நிஃப்டியில் ஒரு டீசென்ட் மூவ் வந்துருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலில் வந்துட்டு இந்த லோவை பிரேக் பண்ணுற மாதிரி மூவ்மெண்ட் ஆனாலும் கூட அங்கேருந்து கன்னிசா கால் சைடில் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கு. இருந்தாலும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டாக மட்டும் மூவ்மெண்ட் ஆகிருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் எல்லா நாளுமே வால்டைல் மூவ்மெண்ட் இருக்காது. நேற்று முந்தைய நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்டைல் மூவ்மெண்ட்டு, எல்லா நாளுமே அதே மாதிரி இருக்கும்னு சொல்லிட முடியாது. அதனால் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாட்ஸை குறைச்சோ அதிகப்படுத்தியோ ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் போதும் அப்படின்னா உங்களால் எல்லா நாளும் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். நீங்கள் மேக்ஸிமம் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு லாஸுக்கான வழிவகுக்கும், சரிங்களா? ஸோ அதனால் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் பையருக்கு வந்துட்டு கன்சல்டேட் மார்க்கெட் ஹைலி ரிஸ்க்கு, ஒரு வால்டைல் மார்க்கெட்டில் மட்டும் ட்ரேட் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பற்றி நான் கொடுத்த ஒரு சில தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.